Hi friends, எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கர்ல நம்ம இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சு நாட்டுக்கோழி பிரியாணி மிகவும் சுவையாகவும் உதிரி உதிரியாகவும் எப்படி செய்யறது ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரெசிபி நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் இந்த ரெசிபி ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் நாட்டுக்கோழி ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எப்போ பிரியாணி பண்ணாலும் கொஞ்சம் போன் கூட, அதாவது எலும்பு கூட இருக்கிற சிக்கன் பார்த்து எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கிற சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது, இது இப்போ இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்களில் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் நான் வந்து எடுத்து இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்தேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா கழுகிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் ஒரு உரமாக ஊறிட்டுருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அன்னாசி பூ, அதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லி, சீரகம், சோம்பு, கொஞ்சம் குருமிளகு, இது நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பிரியாணிக்கு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் குக்கர் வச்சிருக்கேன். நான் குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வந்து இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணுன்னாலும் நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மேக்ஸிமம் நெய் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடாயிடுச்சு. அன்னாசி பூ, அதுக்கப்புறமா 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பிரியாணி எல்லாம் நான் சேர்க்கலை, ஏன்னா நம்ம அதில் வந்து சூப்பரான மசாலா சேர்க்க போகிறோம், அதனால் சேர்க்கலை. நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் பூண்டு தான் அதில் அதிகமாக இருக்குது, இஞ்சி ஓரளவுக்கு தான் கம்மியாக தான் இருக்குது. பார்க்க நிறைய இருக்க மாதிரி தெரியும். இப்போ வந்து நாட்டுக்கோழிக்கு பூண்டு சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா அதோடய மணம் நல்லா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி கிடைக்கும் நமக்கு. இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்தேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 பிஞ்ச், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதெல்லாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்க்கும் போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதுக்கப்புறமா 2 நல்ல பெரிய பழமான தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து மேக்ஸிமம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் மசாலா சேர்ப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வதங்கி வர்றதுக்கு தண்ணி செய்யுங்க, இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமே அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் மசஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அதோடய தண்ணி வரும். அது வரைக்கும் நமக்கு அடி பிடிச்சிடாமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா மசாலாலாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது வந்து சாஃப்டாக வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு வந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து செய்ய போகிறது நாட்டுக்கோழியில் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அதனால் இப்போ வந்து இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம கழுகி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி பீஸ்களை வந்து இதில் போட்டுடலாம். இதில் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம நார்மல் சிக்கன் மாதிரி இது உடனே குயிக்காக நம்ம ரைஸ் சேர்க்க முடியாது. இதுக்கே வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு வேக விடணும். அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும், இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த மசாலாலே வந்து இந்த நாட்டுக்கோழி துண்டுகளை வந்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக இதுக்கு வந்து தண்ணி சேர்த்துடணும். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு நல்லா, இல்லைனா வந்து மூடி போட்டும் சரி போடாமலும் சரி நீங்கள் 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. இது வந்து ஒரு அரை பக்குவத்துக்கு வெந்துடணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் சேர்த்தோம்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லாவும் இருக்கும். மணம் வந்து கமகமனு, வீடே கமகமனு மணக்கும் இந்த கிரேவி மாதிரி வரும்போதே. இப்போ நம்ம கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இது நல்ல ஒரு 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் நம்ம ரைஸ் போட முடியும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். அது வரைக்கும்
கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ரைஸ்லாம் வந்து நல்லா கழுகி க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா ரைஸ்லாம் வந்து அந்த அரிசியிலே வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம வந்து 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன், அது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா உப்பு இது பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்தனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது மட்டும் உங்களுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ மல்லித்தலை புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் வந்துட்டு மல்லித்தலை மட்டும் போட்டேன். நீங்கள் புதினா வீட்டில் இருந்து அதுவும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். ரெண்டும் சேர்க்கும்போது உப்புமே கொஞ்சம் கம்மி எனக்கு இருந்த மாதிரி இருந்தது, நான் அதுவுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வெயிட் வச்சுருங்க. 2 விசில் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொதிக்காமல் அப்படியே மூடி போட்டு வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொதிக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நான் டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் போட்டேன். நீங்கள் அதையுமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 1 ஸ்பூன் நான் போட்டுட்டேன். மிக்சர் நான் வச்சுருக்கேன். இது போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் கூடவே போடுறத விட லாஸ்ட்டில் நமக்கு பிரியாணி கரெக்டாக அரிசி போட்டு பிரியாணி ரெடி பண்ணும்போது இந்த மசாலா போடும்போது தான் ரொம்ப சுவையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இப்போ பார்க்க அப்படி இருக்குது, ஆனால் வெந்து வந்ததுக்கப்புறமா அவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா மணமாக செம்மையாக இருக்கும் பிரியாணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு, நான் மூடி போட்டு வச்சிடறேன். மூடி போட்டு விசில் வச்சுட்டு நான் வந்து 1-2 விசில் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு நீள நீளமாக இந்த ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ சுவையாக இருக்கும். நீள நீளமாக ரைஸ் இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே வீடே உடைய கமகமாகவும் மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம நாட்டுக்கோழியில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நான் வந்து இதை எடுத்து உங்களுக்கு நான் பிளேட்டில் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் நான் ஆற விட்டுட்டு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஆவி பறக்க பறக்க நம்மளோட பாஸ்மதி ரைஸில் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ரெசிபி கூட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குற மாதிரியும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நிறைய வாட்ஸ்அப்பில் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.